வெல்கம் டு மணி டாக்கீஸ். தி இன்னசென்ஸ் இதே நார்வே நாட்டு திரைப்படம், 2021 ஆண்டு ரிலீஸான திரைப்படம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இது வந்து ஒரு 4 குழந்தைகளை பற்றின ஒரு திரைப்படம். அது அதாவது 12 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் அவங்கள சுற்றி நடக்கிற சம்பவங்களை பற்றி மிக பிரமாதமாக சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து 12 வயசு, அவருடைய அக்கா வந்துட்டு ஆட்டி சம்பாதிச்ச குழந்தை, அவளுக்கு வந்து 15 வயசு இருக்கும். பெஞ்சமின் அவளுக்கு அவனுக்கு 12 வயசு, அதே மாதிரி ஆயிஷாவுக்கும் 12-13 வயசு இருக்கும். அவங்களுக்கு இப்போ வந்து இதான் ஃபேமிலி வந்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துக்கிட்டு தான் இந்த ஆயிஷாங்கிற ஒரு பொண்ணு, பெஞ்சமின்ங்கிற பையனாக இருக்காங்க. அந்த வீடை சுற்றியே அந்த சூழலே ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கத்தில் ஓட ஒன்று போவோம், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கிரவுண்டு, ஒரு காடு மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி வந்துட்டு அந்த லொக்கேஷன் மிக பிரமாதமாக இருக்கும். இதாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பெஞ்சமின்ங்கிற பையன் வந்து பையன் மேலே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அவங்ககிட்ட ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறத வந்து பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அவன் வயலண்ட் பிஹேவியரை பார்த்து வந்து பயப்படுறான். என்னென்னா பூனையை தூக்கி மாடியதை தூக்கி எறிவான். அதுக்கப்புறம் வந்துட்டு பூனையவே வந்து காலை மீச்சு கொண்டு பார்த்துட்டு அப்போ இருந்து அவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். அந்த செத்து பூனை, அந்த பூனை வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க ஆயிஷாவுடைய பூனை வளர்த்து பிரியம் வளர்த்து பூனை. அது இந்த ஆயிஷா ஃபேமிலி என்னென்னா அப்பா கிடையாது, அந்த ஆயிஷாவுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால் வந்து அப்பா மேடம் வந்து இல்லைங்கிற ஃபீலிங், அந்த கவலையிலேயே அந்த குழந்தை இருக்கும். இப்போ இந்த ஆயிஷா வந்து இதாவுடைய அக்கா ஆர்டிசம் பயிற்சி அந்த சிறுமிகிட்ட வந்து நல்லா வந்து அவங்களுக்குள்ள பழக்கமாகும். ரெண்டு பேருக்கும் ஒரு டெலிபேத்திங்கிற இது கூட உருவாகும். உங்களுக்கு இந்த ஆயிஷா வந்துட்டு அந்த அனாவுக்கு வந்துட்டு நல்லா வந்து சொல்லிக் கொடுப்பா, எப்படி எப்படி பேசுறதுலாம் சொல்லிக் கொடுப்பா. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அம்மா அப்பாங்கிறத கூட உச்சரிக்க ஆரம்பித்தோடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை அந்த அண்ணா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முத வந்து அந்த குழந்தை வந்து அம்மா 15 வயசில் தான் வந்து அம்மா அப்பாங்கிற வார்த்தையை அந்த குழந்தை பேசுதுன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த பெஞ்சமினி இப்படியேப்பட்ட பெஞ்சமினை படி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இதாக நினைக்கிறா. அந்த பவர் வந்துக்கிட்டு தன்னுடைய அக்கா அண்ணாவுக்கு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அக்கா மூலமாக வந்துட்டு இந்த பெஞ்சமினை வந்து எப்படி படி வாங்குறாங்கிறது தான் வந்துட்டு கதை. உங்களுக்கு அவசியம் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. நிறைய ஷாட்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு அந்த ஒரு அந்த இதான் வந்து நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த வெயில் வந்து அப்படியே மூஞ்சில் போடும். கொஞ்சம் அப்படியே ஜூம் பேக் அந்த கேமரா பின்னாடி வரும்போது பக்கத்தில் வந்து ஆயிஷா அவனுடைய அக்காவுக்கு வந்துட்டுப்பான். இவன் வந்துக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு ஓட்டி தனியாக வண்டி ஓட்டிகிட்டு வரும். அம்மாவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு காலை பிடிச்சி கிள்ளுவாள். என்னென்னா அந்த அக்கா வந்து தன்னுடைய இவளுக்கு வந்து பிடிக்கல, அப்படி இருக்கிற பிடிக்கல வந்துட்டு ஆரம்ப ஃபஸ்ட்டு சைடில் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி வந்து இவள் வந்து பார்க்கில் வந்துட்டு தலையில உட்காந்துக்கிட்டு அப்படியே தலையை அப்படி பின்னாடி குனிஞ்சு பார்ப்பா. அப்போ அவளோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஃப்ளைட் ஒன்றும் ஸ்கே வானத்தில் போகும். உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி தோணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய காட்டுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட் அது. என்னென்னா அந்த டைம் பார்த்து நம்ம அந்த ஷூட் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த பெரிய ஒரு உழைப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த பார்த்து அந்த ஷார்ட்டாக பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.